ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராசிகலாட்டா. நாம் இன்றைக்கி ராசிகலாட்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நம்ம வீட்டில் இந்த சாதம் வடிப்போம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாதம் வடிக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம சாதத்தை வந்து அடுப்பில் வச்ச உடனே இது போல் பொங்கி பொங்கி கேஸில் எல்லா இடத்துலையும் ஊற்றல, அந்த மாதிரி ஊற்றாமல் இருக்கணுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற கரண்டியை தூக்கி நீங்கள் இது போல் வச்சுட்டிங்கன்னா அது வந்து பொங்கி பொங்கி கீழே ஊற்றாத இருக்கும். இதனால் கேஸையும் நம்மளால் மிச்சப்படுத்த முடியும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இது ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். ஒவ்வொரு டைமையும் வந்து சாதம் வந்து வேகாமலேயே என்ன ஆகும்னா, பொங்கி பொங்கி சாதம் வந்து இடம் பிடிக்காத கீழே வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது போல் கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிடணும். நம்ம அந்த ஹீட்லேயே வந்து சாதம் வேகலனாலும் நல்லா வெந்து போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சாதம் நல்லா வெந்துட்ட பிறகு, நல்லா அந்த ஹீட்லேயே வந்து சாதம் வெந்துட்ட பிறகு நம்ம எப்பவும் போல் வடிகட்டிக்கலாம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக இந்த சாதம் வந்து இந்த யானத்தில் வந்து பிடிக்காத சாதம் வந்து கீழே கொட்டோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து சாதத்தை வேஸ்ட் பண்ணாத இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ். சாதம் வடித்த தண்ணியை வச்சு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்தலையும் நான் வந்து சாதம் வடித்த தண்ணியை வச்சு நிறையா டிப்ஸ் வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம குளிக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு சாதம் வடித்த தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம குளிக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து நல்ல ஒரு க்ளோவாக கொடுக்கும், நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். இன்னும் நம்ம வில்லேஜ் சைட்லாம் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து குளிக்க ஊற்றும் போது இந்த சாதம் வடித்த தண்ணியை கூட கலந்து தான் வந்து குளிக்க ஊற்றுவாங்க. Part 1 வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து Part 2 வீடியோ. அதுக்கப்புறம் சாதம் வடித்த தண்ணி இருக்கும்ல, நல்லா கொஞ்சம் கட்டியாக அந்த தண்ணியை எடுத்து நம்மளோட கரெக்டாக நம்ம ஹெட்டு, அதாவது நான் இப்போ பாப்பாவுக்கு பண்ணுறேன் பாருங்களேன், நம்ம வேருக்கெலாம் நல்லா இது போல் மசாஜ் பண்ணி விடும்போது நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே தூண்டி விடும். அதுவும் அந்த தண்ணி வந்து நல்லா நம்ம கை பொறுக்கிற சூடு கொஞ்சம் வெது வெதுன்னு இருந்தால் நமக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நீங்கள் ஷீக்கா போட்டு குளிக்கிறதா இருந்தால் ஷீக்கா போட்டு குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பு போட்டு நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். ஹேருக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸு கூட வந்து ஃபுல்லாக ட்ரைனஸ்ஸு, அப்புறம் இந்த வேக்குர் வர்றது, இந்த வெயில் நாளுக்கு வந்து வேக்குர் வர்றது, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும் ஸ்கின்னுக்கு. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இது போல் நல்லா இந்த சாதம் வடித்த தண்ணியில் வந்து மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. நம்மளோட ஸ்கின்னும் நல்லா க்ளோவிங்காக ஷைனிங்காக சும்மா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து முட்டை வந்து அவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, நார்மலான தண்ணி வச்சு உப்பு போட்டு அவிப்போம். ஆனால் அந்த மாதிரி அவிக்காமல் நம்ம வந்து சாதம் வடித்த தண்ணியில் வந்து இந்த மாதிரி முட்டையை வந்து அவிச்சு பாருங்களேன், அதோடய டேஸ்ட்டே நல்ல வேறு நல்ல சூப்பராக ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம வந்து சாதம் வடித்த தண்ணியில் வந்து முட்டை அவிக்கும் போது அதில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து உப்பு போடக்கூடாது, ஏன்னா சாதம் வடித்த தண்ணியிலே உப்பு இருக்கும்ல. ஸோ வந்து நம்ம வந்து உப்பு எதுவும் போடாத அப்படியே நம்ம வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். நார்மல் தண்ணியில் முட்டையை அவிக்கிறத விட இந்த மாதிரி சாதம் வடித்த தண்ணியில் வந்து முட்டையை அவிக்கும் போது சீக்கிரமாகவும் முட்டை அவிஞ்சிரும், அதோடய டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் செடிங்க இருந்துச்சுன்னா அந்த செடிங்களுக்கு வந்து சாதம் வடித்த தண்ணியை ரொம்ப ஊற்றுனீங்கன்னா அந்த செடிங்க வந்து அழுவிப்படும். ரொம்ப ஊற்றாமல் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நல்லா ஆறிட்ட பிறகு நம்மளோட செடிக்கு வந்து ஊற்றினா அந்த செடியோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அதுக்குன்னு சாதம் வடித்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் அப்படியே நீங்கள் அந்த செடியில் ஊற்றுனீங்கன்னா அதோடய ஹீட்டோடைய காரணமாகவும் அந்த இதோடைய காரணமாகவும் செடி வந்து சீக்கிரமாக செத்து போயிடும். நீங்கள் வந்து நல்லா பச்சை தண்ணியை விட்டு விளாவிட்டு அதுக்கப்புறமா செடிக்கு ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி துவைக்கக்கூடிய துணி மிஷினில் போட்டு நம்ம துணி வந்து ரெகுலராக துவைப்போம்ல, அப்போ வந்து நம்ம மிஷினில் வந்து கொஞ்சம் இது போல் சாதம் வடித்த தண்ணியை நீங்கள் ஊற்றி விட்டு எப்போவும் போல் மிஷினை ஆன் பண்ணி மிஷினில் லிக்விட் போடுவீங்கனாலும் லிக்விட் போட்டுக்கலாம், பவுட்ரு போடுறதா இருந்தாலும் பவுட்ரு போட்டுக்கலாம். டெய்லி வந்து நம்ம மிஷின் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோன்னு இது போல் சாதம் வடித்த தண்ணியை வச்சு மிஷினை போட்டு விட்டோம்னா அந்த நம்ம ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு எப்போவுமே நல்ல ஷைனிங்காகவே இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ராசிகலாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Part 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.